வணக்கம் நேர்களே. இன்னைக்கு ஒரு பேரண்ட்டோட க்வெஸ்சன் நான் ஆன்சர் பண்ணுறேன். ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். குழந்த வந்து ஒரு கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக அவனுக்கு வந்து ஒரு நாய் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் உங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, இது வரைக்கும் அவனுக்கு நீங்கள் எது ஒன்று வாங்கி கொடுத்தாலும் செஞ்சு கொடுத்தாலும் அது வந்து பொறுப்பாக அவன் வந்து அதை வந்து யூஸ் பண்ணதில்லை. ஸோ ஒரு டாக் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு பெட் அனிமல் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து அவன் சரியானபடி பார்த்துப்பானா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்க. சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்கம்மா, எதுவுமே வந்து நம்ம ஹேபிட் செட் பண்ணுறது வச்சு தான் அது வந்து லாங் டேர்மில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதனால் வந்து முதல்லருந்தே வந்து நம்ம ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அது சரியானபடி பார்த்துக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். ஸோ இது வந்து சாதாரணமாக ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பென்சிலாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு கேஜெட் வாங்கி கொடுக்குறீங்க, இல்லை ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறீங்கன்னா நம்ம அதை வந்து எப்படி ஹேபிட் செட் பண்ணுறோமோ அது பேஸ் பண்ணி தான் சைல்டோட ரெஸ்பான்ஸ் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து முக்கியமாக பெட்ஸ் வந்து தேவையா, ஒரு குழந்தை வந்து ஒரு ஃபிஷ் வாங்கி கொடுத்தீங்கனாலும் சரி, பிளான்ட்ஸாக வாங்கி கொடுத்தீங்கனாலும் சரி, அனிமல்ஸாக வாங்கி கொடுத்தீங்கனாலும் சரி, அது வந்து உயிர் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வந்து கேர் பண்ணுறது வந்து இன்னும் டிஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னா அதில் வந்து சைல்டோட பர்சனாலிட்டியுமே வந்து வித்தியாசமாக டெவலப் ஆகும். சாதாரணமாக பென்சில் இரேசர்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அதில் வந்து பெரிய பர்சனாலிட்டி காம்பனண்ட் கிடையாது, மேக்சிமம் பத்திரமாக வச்சுக்கணும் அப்படின்றது நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆனால் ஒரு அனிமல் நீங்கள் வாங்கி கொடுக்கும்போதோ இல்லை ஒரு பிளான்ட் வாங்கி கொடுக்கும்போதோ அதில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்வு அப்படின்றது வந்து ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா ஒரு அனிமல் நீங்கள் வீட்டுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஃபீட் பண்ணுறது, அதை வந்து வாக்கு கூட்டிகிட்டு போகிறது, அதோட விளையாடுறது, அதே போல் அதை வந்து கேர் கொடுக்கணும் அப்படின்னும் போது அதுக்குண்டான வேக்சினேஷன், அதுக்குண்டான மெடிசின்ஸ், இதெல்லாமே வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ ஒரு சைல்டுக்கு வந்து இதெல்லாம் புரிய வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேசிக் லெவலில் மற்ற விஷயங்களில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நிறைய டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபேக்ட் நீங்கள் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து அனிமல் அப் ஃபார் அடாப்ஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு ஃபேமிலியில் அவசரப்பட்டு நாய் வாங்கி கொடுத்துருவாங்க, இல்லை பூனை வாங்கி கொடுத்துருவாங்க, அப்புறம் அது வந்து யாராலையும் பார்த்துக்க முடியல, பாதுகாக்க முடியல அப்படின்றதுனால அதை வந்து இமீடியட்டாக வெளியே அனுப்பிச்சிடணும் அப்படின்னு பார்க்குறோம். இல்லை சம்டைம்ஸ் வந்து நிறைய டைம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், அந்த சைல்ட் அந்த அனிமலை வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க, சாப்பாடு கொடுக்காம அதை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் கூட ஹேபிட்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக ரொம்ப நெகட்டிவ். இதனால் வந்து நீங்கள் ஆஸ் அ ஃபேமிலி வந்து புரிஞ்சுக்க வேண்டியது, அந்த சைல்டால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்றது நீங்கள் வந்து மற்ற விஷயங்களில் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அவங்களால வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுப்பாக இருக்க முடியல. சாதாரணமாக தன்னோட ஸ்கூல் பேக்கில் வந்து புக்ஸை கூட அரேஞ்ச் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை வந்தால் புக்கை வந்து எப்படி வேணால் தூக்கி போட்டுறாங்க, யூனிஃபார்ம் எங்கேயோ போட்டுறாங்க அப்படின்னா தே ஆர் நாட் ரெடி ஃபார் அனிமல். ஒரு குழந்தை வந்து பெட்டை வந்து பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. நிறைய டைம்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் நாய் வளர்த்தணும் அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு ஃபேண்டஸியாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு வந்து அது ஒரு சும்மா ஒரு அட்ராக்ஷனாக கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கலாம், அங்கே ஒரு டாக் இருக்கும், அதோட விளையாடி இருப்பாங்க, ஒரு நம்ம வீட்லேயும் டாக் இருக்கணும் அந்த மாதிரி லெவலில் தான் இருப்பாங்க. ஆனால் நேச்சுரலாக வந்து ஒரு சில சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை கேர் பண்ணிக்கிறது, அவங்களோட பொருளோட பொறுப்பாக இருக்கிறது, இதெல்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி சில்ட்ரனுக்கு நீங்கள் பெட் வாங்கி கொடுக்கும்போது அந்த பெட்டோட அவங்க வந்து பாண்ட் பண்ணுறதுல நிறைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுமே இருக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சைல்டோட நேச்சுரல் பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்றத வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து பொறுப்பு எடுத்துக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கக்கூடிய ஸ்கில்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் வந்து ஒரு பெட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் கூட அதை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து கைட் பண்ணணும். ஸோ அந்த சைல்டுக்கு வந்து பெட் வீட்டுக்கு வந்த உடனேவே ஒரு சர்டன் ரூல்ஸ் செட் பண்ணணும். இந்த டைம் ஆச்சுன்னா நீ தான் அந்த நாய்க்கு வந்து சாப்பாடு போடணும், இல்லை இந்த டைமில் வந்து அப்பா வந்து அதை வாக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து அந்த பெட்டுக்கு உண்டான ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து எடுத்துக்கணும். எல்லாமே ஒரே பர்சன் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து சூட்டபிள் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாராலையும் அந்த பெட்டை வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும், கேர் கொடுக்க முடியும் அப்படின்னா மட்டும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா அது வந்து சைல்டுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்காது. ரெண்டாவது விஷயம், ஒரு பெட் இருக்கும்போது சைல்டுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பெக்ட் ஃபார் லைஃப் அப்படின்றது வரும். அவங்களால வந்து லைஃபை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒரு பர்சன் வந்து வீட்டில் இருந்தாலோ இல்லை ஒரு பெட் வீட்டில் இருந்தாலோ அதுக்கு வந்து சிஸ்டமேட்டிக்காக டெய்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே இது செய்யணும், மத்தியானத்தில் இது செய்யணும், ஈவினிங் இது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தன்னோட தேவைகள் மட்டும் இல்லாமல் இன்னொருத்தரோட தேவைகளை வந்து புரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு எம்பத்தி அப்படின்ற
ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். இன்னொன்று இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவங்க வந்து இன்னொருத்தரோட நம்மளோட ஆக்ஷன்ஸ் வந்து இன்னொருத்தரை பாதிக்கும் அப்படின்ற அந்த ஸ்கில் வந்து அவங்களுக்கு டெவலப் ஆகும். மூணாவது விஷயம், பெட்ஸ் வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஏன் அப்படின்னா, இந்த இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளோவா அமையிறது கிடையாது. ஸோ மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து தன்னோட உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் ஒரு பெட் இருக்கும்போது அதோட பாண்ட் ஆகும்போது சில்ட்ரனுக்கு வந்து அது ரொம்ப பெனிஃபிஷியலாக செட் ஆகும். ஆனால் இதெல்லாம் வந்து லாங் டேர்மில் மட்டும்தான் வந்து முடியுமே வெளியே. சும்மா இன்றைக்கி வந்து நிறைய டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் குழந்தை வந்து ஒரு பெட் வச்சுருக்கோம், அப்புறம் வந்து அதுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னும்போது எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு அவங்க விட்டுருவாங்க. ஏன்னா சில்ட்ரனுக்கு ஜென்ரலாகவே நீங்கள் ஒரு கிளாஸுக்கே அனுப்பிச்சிங்கன்னா கூட அது புதுசாக இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்கும். கொஞ்சம் அந்த ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் போனோடனே எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து குழந்தைக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அவங்களுக்கு அதுக்கு உண்டான ரெடினஸ் இருக்கான்றது நீங்கள் செக் பண்ணிக்கணும். ரெடினஸ் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ வந்து குழந்தை ரொம்ப அழுவுது ஆர்வாட்டம் பண்ணுது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃபர்மாக இருக்கலாம். ஆஸ் அ குட் பேரண்ட் நீங்கள் வந்து அந்த சிச்சுவேஷனில் குழந்தைக்கு அதுக்கு உண்டான ஸ்கில்ஸ் இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் மேக்ஸிமம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட் இயர் கூட வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு முன்னால் இந்த இயர் வந்து சைல்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு உண்டான ஹேபிட்ஸ் நீங்கள் வந்து செட் பண்ண ஆரம்பிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே பேக் இங்கே எடுத்து வைக்கணும், தினமும் உன்னோட ஸ்டடி டைம் இது, இந்த டைமில் ஸ்டடி பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து ஹேபிட்ஸை வந்து செட் பண்ண ஆரம்பிங்க. இதை நீங்கள் செட் பண்ண ஆரம்பிக்கும் போது சைல்டோட ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளான்ட்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா பிளான்ட்ஸ் வந்து நீங்கள் சீட்லேருந்து வளர்த்துறது வந்து சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து லைஃப் அண்ட் டெத் ரெண்டுத்தையோட அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா ஒரு சில பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அது செத்து போயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து லைஃப் அண்ட் டெத் ரெண்டையுமே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடியது வந்து பிளான்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபிஷ்ஷோட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கும் போது நீங்க வந்து மற்றபடி கேட் இல்லைன்னா டாகுக்கு வந்து போகலாம். ஆனால் இந்த ரூல்ஸ் வந்து நீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நிறைய டைம்ஸ் வந்து பெட் ஷாப்புக்கு போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிறது வாங்கிட்டு சைல்டால கேர் பண்ண முடியல, உங்களால கேர் பண்ண முடியல அப்படின்னும் போது அந்த அனிமலை வந்து நீங்க டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஸோ லாங் டேர்மில் இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் நீங்க டிசைட் பண்ணலாம். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.